செப்பு மாதிரி இதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க துணியும் போட வச்சிட்டாங்க எடுத்தோனே சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கறாங்க fish skin வந்து இது actually ரொம்ப poisonous என்னை காப்பாத்தும் தமிழ் சங்கமே நன்றி ரைட்டா மைக்கால மாதிரி தான் இது ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்களா அவங்களோட ரியாக்ஷன் பாத்துட்டு சாப்பிட்டு ஏதாவது ஆச்சுனா தமிழ் சங்கம் தான் இன்சூரன்ஸ் தான் பொறுப்பு Welcome back guys. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். எஸ் நீங்க டைட்டில்ல thumbnail ல பார்த்தது உண்மைதான். ஒரு poisonous fish வந்து நம்ம சாப்பிட போறோம். இந்த மாதிரிலாம் நீ ட்ரை பண்ண மாட்டியா அப்படினு யோசிப்பீங்க. Actually Tamil Trekker வந்திருக்காரு. அவர்தான் வந்து இத ட்ரை பண்ணலாம் அப்படினாரு. சரி ஓகே அவரோட சேர்ந்துட்டா எப்படின்னு தெரியும்ல. எந்த எக்ஸ்டெண்டக்கு வேணா இறங்கி அவர் செய்வாரு. அவர் கூட சேர்ந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம் அப்படிட்டு தான் அந்த ரெஸ்டாரன்ட்ல போயிட்டு இருக்கோம். ஃபுகு அப்படிங்கற ஒரு fish வந்து சாப்பிட போறோம். அவர் வந்து ரெஸ்டாரன்ட்ல வெயிட் பண்ணிருக்காரு. 7:30 மணிக்கு இன்னைக்கு வர சொல்லி இருக்காங்க. அவர் வந்து வெயிட் பண்ணிருக்காரு. இன்னொரு 20 minutes இருக்கு. போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு அவரோட வந்து இந்த கொடூரமான ஒரு மீனை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போறோம். தெரியல நான் சாப்பிடுவேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப டவுட் தான். பட் அவர் ட்ரை பண்ணி ஆகணும்னாரு. நான் ஆக்சுவலி ரெஸ்டாரன்ட்டுக்கு கிளம்பறதுக்கு முன்னாடி கூட கால் பண்ணி கேட்டேன். இத ட்ரை பண்ணி ஆகணுமான்னு. அவர் வாங்க போற பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ரெஸ்டாரன்ட்க்கு கரெக்ட்டா ஒரு 7:25 க்கு போய்ட்டோம். 7:30 க்கு வர சொல்லி இருந்தாங்க. கரெக்ட்டா டைமுக்கு போய்ட்டோம். ரெஸ்டாரன்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா வந்து கென்பின் ஃபுகு அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரன்ட். இது பாத்தீங்கன்னா டோக்கியோல ஒரு 4-5 பிரான்ச் இருக்கு போல. செயின் ரெஸ்டாரன்ட் அவங்களுக்கு. இந்த ஃபுகு ஃபிஷ் மட்டுமே ஹேண்டில் பண்ற ரெஸ்டாரன்ட். ஃபுகு ஃபிஷ் மட்டும் தான் வந்து அவங்க கிட்டவே இருக்கும். சோ போன உடனே வந்து மேனேஜர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. போயிட்டு கிரீட் பண்ணிட்டு விசிட்டிங் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். தமிழ் ட்ரெக்கர் வந்து நம்ம வீடியோ எடுக்க தானே வந்தோம் அப்படின்னாரு. இங்க நார்மலா ஜப்பான்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து போய் மீட் பண்றோம். ஒரு விஷயமா மீட் பண்றோம் அப்படின்னா விசிட்டிங் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அது அவருக்கு புதுசா இருந்தது. ஸோ விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டோம் நாங்கள் வந்து வீடியோ பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னே சொல்லிட்டோம். அதனால் எல்லாத்துக்கும் அவங்க ரெடியாக இருந்தாங்க. போன உடனே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கேப்பெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு உள்ளே போங்க ஷூட் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்களே பாருங்க. செப்பு மாதிரி இதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. துணியும் போட வச்சுட்டாங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலி பிளானில் வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க. நாங்கள் வந்து அந்த கேப்பெல்லாம் போட்டு உள்ளேயே போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்து போடுறாரு பாருங்க. இந்த சுதந்திர வீரர் இப்போ டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அடிக்கடி போடுவார். ஸோ இந்த மாதிரி ஒன்று போட்டு உள்ளெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு ப்ரோ சொல்லுவார். ப்ரோ என்னாச்சு உள்ளே போனோன்னா மீன் வந்து வெட்டினதை பார்க்க முடியாது, வெட்டி வச்சதை வேணால் பார்க்கலாம். நாங்கள் அதுதான் எங்களுக்கு நாங்கள் ஊர்லேயே பார்த்துப்போமே, இங்கே எதுக்கு பார்த்துட்டு சொல்லிட்டு வேணான்ட்டோம். இதுதான் பிரச்சனை. டெய்லி வீடியோ போட்டால் இதான் பிரச்சனை. இன்றைக்கி எடுத்து நாளைக்கு நான் பப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்தா சாதி போட்டானுங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கணும். இன்றைக்கி வேறு வீடியோ போடணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஜப்பானில் அதுவும் வந்து அவங்க லாங்குவேஜ் புரியாதனால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பர்மிஷன் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க அப்படின்னாது. ஆனால் எனக்கு தெரியல, காலைல இப்போ சொல்லிட்டாங்க. இல்லை இந்த அம்மா தான் காரணம். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ ஷூட்டை முடிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆக்சுவலி பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் போனோம். இருந்தாலும் வந்து சொதப்பிடிச்சு. இந்த ஃபிஷ்ஷை, இந்த ஃபுகு ஃபிஷ் இங்கிலீஷில் வந்து பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய டைம் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். நானும் 2-3 ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி கேட்டேன். அலோவ் பண்ணல, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா ஜப்பானில், அதுவும் ஜப்பானில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் கிச்சனுக்குள்ளே கேமரா அலோவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பர்மிஷன் ஓகேன்ட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற பெரிய யூடியூப் சேனலுங்க, இதை போட்டோம்னா இங்கே இருக்கிற இண்டியன்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால பர்மிஷன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் வீடியோலாம் கேமராலாம் ஆன் பண்ணுறோம். டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா அவங்க ஆல்ரெடி கட் பண்ணியிருந்த ஃபிஷ்ஷை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு எங்களோட ரூலை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து சன்னிலாம் இருக்கார்ல, அவரும் ஃபுட் பிளாகரு, அவரெல்லாம் வந்து கட் பண்ணதே வந்து எடுத்திருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டோம். பட் இப்போ வந்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த கென்பின் ஃபுகு ரெஸ்டாரண்ட் செயினில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சுங்க. எடுத்தோடனே சம்பவத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபிஷ் ஸ்கின் வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப பாய்சனஸ். ஃபிஷ் ஸ்கின்ல தான் நீ சாகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அதனால் வந்து ஃபிஷ் ஸ்கின் வந்து நம்ம ஆரம்பிப்போம். நான் வச்சு சாப்பிட்டு பார்க்குவா. நீங்கள் சாப்பிட்றீங்களா? நீங்கள் பாவம் மனுஷன். உங்களுக்கு கால் பண்ணாம கூட சொன்னேன் சாப்பிட்டே ஆகணுமான்ட்டு. என்னை காப்பாற்றும் தமிழ் சங்கமே நன்றி. அவங்க உயிரோட இருக்கிற ஃபிஷோ இல்ல வந்து முழுசா இருக்கிற ஃபிஷோ வந்து கட் பண்ண மாட்டாங்க. அது வந்து இவங்களோட குரூப்ல வந்து அது ரூல்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு 4 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி சன்னிலாம் வந்து போட்டுருந்தாரு. அப்போ அந்த ரூல் இருந்திருக்கு போல. அத பார்த்துட்டு தான் நாங்க வந்து கேட்டோம். அவங்க வந்து இப்ப ரூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால பண்ண முடியாதுட்டாங்க. சோ அவங்க அதனால என்ன பண்ணோம்னா இப்போ லைட்டா கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 டிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீப் ஃப்ரைடு கராகேவும் சுஷியும் அந்த ஃபிஷ்ல ஃபுகு ஃபிஷ்ல செஞ்சது. ஸோ அதை மட்டும் சாப்பிட்டு வேற இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஃபுகு ஃபிஷ் வந்து ரொம்ப டிமாண்டு, ரொம்பவும் காஸ்ட்லியும் கூட. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 15,000-20,000 வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் அதுக்கும் ஓகேவா தான் இருந்தோம். ஃபுல் வீடியோவும் ஷூட் பண்ணுவோம், அந்த ஃபுல் கட்டிங் வீடியோவும் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் ஆர்டர் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 வரும்னு வைங்களேன். ஐஎன்ஆர்லேயே ஒரு 13,000-14,000 ரூபாய் வரும். ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணலாம். அதில் வந்து அந்த ஃபிஷ்ஷோட சஷிமி இருக்கும், அதாவது ரா ஃபிஷ் இருக்கும், அதுக்கப்புறம் சுஷி இருக்கும், அப்புறம் ஃப்ரைடு கராகே இருக்கும், அப்புறம் அதை ஸ்கின்னை மட்டும் தனியாக, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்துச்சு அந்த மெனுவில். அது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வீடியோ ஷூட்டே ஒழுங்காக முடியலை. அதுக்கப்புறமும் 20,000 ஸ்பெண்ட் பண்ணி அங்கே சாப்பிட்றது அது வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே வந்தது வந்துட்டோம், ஒரு 2 டிஷ்ஷு மட்டும் அதில் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஃபுகு ஃபிஷ்ஷில், அந்த பஃபர் ஃபிஷ்ஷில் கராகே, ஃப்ரைடு கராகேவும் அதுக்கடுத்து வந்து சுஷி, இது 2யும் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சம்பவம் எப்படி இருந்துச்சு, எங்களோட ரியாக்ஷன் எப்படி அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டீங்க என்னது ஆல்ரெடி உங்களை வந்து சுஷிரோ கூப்பிட்டு போயிட்டு ஏறி ஏறிட்டு இருக்காங்க கமெண்ட்ல. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஜப்பானுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு நல்ல நல்ல ஃபுட்டா கொடுக்காம வாந்தி எடுக்க வச்சிங்கன்னு திட்டினாங்க. இப்போ பாய்சன் ஃபிஷ் வாந்தி எடுக்கவே இல்லையா? கண்ணில் தண்ணி விட்டீங்களா அதை சொன்னாங்க. வசாபி சொல்லவே இல்லை. நீங்க சொன்னா தெரியும் கூப்பிட்டு போய் ஏமாத்தாப்பா. நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை கொடுத்துருக்கேன், இதுக்கும் கமெண்ட்ல கண்டபடி திட்ட போறாங்க. பாய்சனஸ் ஃபிஷ், ஃபுகு ஃபிஷ் சாப்பிட்டு ஏதாவது ஆச்சுன்னா தமிழ்ச்சகம் தான் பொறுப்பு, இன்சூரன்ஸ் தான் பொறுப்பு. மீன் மாதிரி இருக்கும், சிக்கன் மாதிரி இருக்கும், சிக்கன் மாதிரி தான் இருக்கு. ஆனால் டேஸ்ட் ஒரு மாதிரி ஜப்பான். நான் இதே டேஸ்ட்ல வேற ஏதோ சாப்பிட்ருக்கேன். போ இந்த சுண்டக்காய் சொல்லுவாங்கல்ல, சுண்டக்காவை எண்ணெயில பொறிப்பாங்க தெரியுங்களா? இந்த கூழ்லாம் குடிக்கிறப்ப, கம்மங்கூழ்லாம் குடிக்கிறப்ப ஒரு இது தருவாங்க ரவுண்ட் ரவுண்டா. அந்த ஸ்மெல்லும் வரல, அந்த டேஸ்ட் லைட்டாக வரல. எனக்கு அந்த டேஸ்ட் தான் வருது ப்ரோ. நிஜமா அந்த டேஸ்ட் தான் ப்ரோ இருக்கு. இந்த பஃபர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 120க்கும் அதிகமான வெரைட்டி இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 22 வெரைட்டி தான் வந்து ஜப்பானில் சாப்பிட்றதுக்குன்னு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த பஃபர் ஃபிஷ்ஷு மீன் ஃபுல்லாகவே வந்து விஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை, குறிப்பிட்ட ஒரு பாகங்கள் தான் வந்து ரொம்பவே விஷம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து லிவரு, கிட்னி, ஹார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரெயின், இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து விஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு விஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 சைனைடோட பாய்சன் எவ்வளோ இருக்கும் அதை விட கொடூரமான விஷத்தன்மை கொண்ட மீன் தான் வந்து இது. அதே மாதிரி ஒரு மீனில் வந்து ஒரு 30 அடல்ட்டை வந்து கொள்றதுக்கான விஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பாய்சனஸான ஃபிஷ்ஷு. இவ்வளோ பாய்சன்னு சொல்லியும் நீ ஏன்டா போய் காசு கொடுத்து அது சாப்பிட்ற அப்படின்னு கேட்க வரது எனக்கு புரியுது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்ட்டு. தமிழ் ட்ரக்கர் எனக்காக கேமரா எடுப்பார்னு யோசிக்கல. Normal sashimi da, na chow 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 kadhichte irukum maru korumbanera. Normala namme sushi rolla saapte, dallame takne saat mudisham. Make it harder. Kadhikan kadhichte irukum maru. Pathavadi taste la vandu tasteless da. Adha solla mudiyum. Puffer fish pathina vandu Japan la romba vandu famous or 100 varshathukku munnadi irundhu saaptu varanga appdin solranga Japan thavathu South Korea la vandu romba famous ella restaurant la illa vandu indha fish vandu sale panna mudiyadhu cook panni sale panna mudiyadhu kuripitta restaurant la dhaan adhuvum vandu and the chef வந்து அந்த fish handle பண்றதுக்கு certified ஆ இருக்கணும் அதை எப்படி கட் பண்ணனும் எந்ததெல்லாம் வந்து எதெது பொருள்லாம் வந்து டாக்ஸிக் அப்படிங்கறது வந்து அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சோ certified ஆ இருந்தா மட்டும் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ நாங்க போன ரெஸ்டாரன்ட் வந்து certified restaurant தான் அதனால தான் வந்து ரொம்ப தைரியமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் சோ இந்த fish பாத்தீனா 100 ஆண்டுக்கு மேல வந்து சாப்பிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் வந்து பாத்தீனா வந்து இந்த fish சாப்பிட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு 100 பேருக்கு மேல வந்து இறந்துடுவாங்களாமா இப்போ ரீசன்ட்டா எல்லாம் பாத்தீனா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 பேர் வந்து இறக்குறாங்க அப்படிங்கற மாதிரி நான் படிச்சேன் அந்த 3 பேருமே ஏன் அப்படினு பார்த்தீனா வந்து அந்த ரெஸ்டாரன்ட் வந்து certified ஆ இல்லாம யாரோ ஒருத்தங்க அப்படியே குக் பண்ணி தரது அதை எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியாம குக் பண்ணி தரது அத சாப்பிட்டு தான் வந்து இறந்துறாங்க அப்படினு சொல்றாங்க மத்தபடி நிறைய பேர் சாப்பிட்டு தான் இருக்காங்க இப்போ நாங்க போன ரெஸ்டாரன்ட்லயே பயங்கர கூட்டம் நாங்க சாப்பிட்டு பார்த்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு சுஷி வந்து டேஸ்ட்லெஸ்ஸா இருந்துச்சு அப்படினு சொல்லலாம் சோ இப்படி தான் இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணது தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லங்க Actually, last video la narai per ketranga ellame oru vaatti saappalam na namma solranga avanga purinjik maatandranga enna nenikkranga இவங்களோட ஜாப்பனீஸ் ஃபுட் எல்லாமே ஒரு வாட்டி தான் சாப்பிடலாம்னா அவங்க எப்படி அதையே வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடுறாங்க அப்படினு கேக்குறாங்க நமக்கு ஒரு வாட்டி சாப்பிடலாம் ஏன்னா காரம் ஒண்ணு இருக்காது என்ன கத்து கத்துறா என்ன பண்றானா சரக்கு அடிச்சு ஓவரா இருப்பான்னு நினைக்கிறேன் என்ன சொல்றான் புரியவே இல்ல எனக்கு அவங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து காரமா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது பச்சை மீன் அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதான் ஒருதடவை ட்ரை பண்ணலாம் இந்த மீன் மட்டும் வந்து ஏன் இவ்வளவு விஷத்தன்மை இருக்கு அப்படி நான் கொஞ்சம் இன்டர்நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அத பாத்தீங்கன்னா வந்து அந்த மீனோட உடம்புக்குள்ள வந்து ஒரு பாக்டீரியா வந்து டெட்ரோடோடாக்சின் அப்படிங்கற ஒரு காம்போனன்ட் வந்து உருவாக்குதாம்மா அதுதான் வந்து அவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு சோ அத வந்து கரெக்ட்டா ரிமூவ் பண்ணி குக் பண்ண தெரிஞ்ச செஃப்க்கு மட்டும் தான் வந்து அந்த சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா சோ அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்டாரன்ட்க்கு மட்டும் போய் ட்ரை பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இருக்காது அப்படினு படிச்சு பார்த்துட்டு தான் வந்து சேஃபா அந்த ரெஸ்டாரன்ட்க்கு போய் ட்ரை பண்ணோம் அது மட்டும் இல்லாம இந்த பஃபர் ஃபிஷ் பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து பல்க் ஆகும் ரொம்ப ஒரு 3 to 4 சைஸ் வந்து ரொம்ப பல்க் ஆகும் எதனால அப்படினா அந்த மீனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருது கடல்ல இருக்கறப்ப வேற மீன்னால பாதிப்போ இல்ல நம்ம மக்கள் வந்து இப்போ நம்ம அத கையில எடுத்து கட் பண்ண போறோம் அப்படினு தெரிஞ்சினாவோ அது வந்து ஒரு அதோட உடம்பு வந்து ஒரு 3ல இருந்து 4 மடங்கு வந்து ரொம்ப பெருசா ஆயிடுமாமா என்னவா பில்ல வேணுமான்னு கேக்குறாங்க வேணாம் வேணும்னா டைஜோபன் வேணாம் டைஜோனா வேணாமா டைஜோபு சோ சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து வெளிய கிளம்பிட்டோம் பில் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 5000 கிட்ட வந்துச்சு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அந்த சுஷி வந்து ஒரு 4 சுஷி இருந்துச்சு ஃப்ரைடு கராகே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 பீஸ் இருந்துச்சு 4 பீஸ் தான் இருந்துச்சு பட் ஓகே அது ரொம்ப டிமாண்டான ஃபிஷ்ங்கறனால அவ்வளவு ரேட் போல ட்ரை பண்ண புதுசா ஒன்னு ட்ரை பண்ணோம் அதுக்காக பே பண்ணிட்டு நாங்க வெளிய கிளம்பிட்டோம் பசி எல்லாம் ஆறலங்க 2 பீஸ்ல என்ன இருக்கும் சோ அத பில்ல பே பண்ணிட்டு அடுத்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா போய் நல்லா சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாரு தஞ்சை மெஸ்ன்னு சோ அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறத வந்து அடுத்த வீடியோவா பாப்பீங்க அதுவும் இன்னும் நிறைய வீடியோ எடுத்துர்க்கேன் அவரோட அதுல ஏதோ ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வரும் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் गाइस பை பை Life in Japan in Tamil. Subscribe